குரு கணபதி சேனல் வழங்கும் ராசி யோகராசி என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். யோக ஆஞ்சநேய சக்தி பீடம் ஜோதிட சிம்மம் அனுமன் உபாசகர் திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா இன்றைய ராசி பலன்களை வழங்குவார். வணக்கம் சுவாமிஜி. ஸ்ரீலக்ஷ்மி வல்லபாரம்பாம் விகுணோ முனி மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குருவரம்பராம். குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹ குரு சாட்சாத் பரம் பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. அஸ்மத் குருப்யோ நமக. விகணச மகா குரவே நமக. அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன். மங்களகரமான குரோதி வருடம் ஆடி மாதம் 18ஆம் தேதி சனிக்கிழமை 3/8/2024 சதுர்தசி திதி மாலை 4:57 வரை பின்னர் அமாவாசியை. புனர்பூச நட்சத்திரம் பகல் 1:44 வரை பின்னர் பூசம். இன்று முழுவதும் சித்த யோகம். ராகுகாலம் 9:00 முதல் 10:30 வரை. யமகண்டம் 1:30 முதல் 3:00 வரை. வார சூளை கிழக்கு பரிகாரம் தயிர். நல்ல நேரம் காலை 7:00 முதல் 7:30 வரை, பின் 10:30 முதல் 12:00 வரை, பகல் 12:00 முதல் 1:00 வரை, மாலை 5:00 முதல் 6:00 வரை. இன்றைய கிரக நிலை: ரிஷபத்தில் செவ்வாய் குரு, மிதுனத்தில் சந்திரன், கடகத்தில் சூரியன், புதன் வக்ரம், சிம்மத்தில் சுக்கிரன், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி வக்ரம், மீனத்தில் ராகு. சுவாமிஜி, பெரும்பாலும் எல்லாரும் வெளியில தான் கொலுசு போடுவாங்க, ஆனால் இப்போ ஒரு சில பேர் வசதியாக இருக்கிறவங்க தங்கத்தில் கொலுசு போடுறாங்க, அந்த மாதிரி போடலாமா? இப்போ பூ பரீட்சா, போன பரீட்சா, நாரி பரீட்சா, அஸ்வ பரீட்சா, ரத்ன பரீட்சான்னு இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா நகைகள் அணிகிறது பற்றி சொல்லும்போது உதாரணத்துக்கு சொல்கிறேன் பாருங்கள். நடு விரலில் மட்டும் மோதிரம் போடக்கூடாதுன்னுவா. இப்போ மோதிரம் போட்டிங்கன்னா மோதிர விரலில் போடலாம், சுண்டு விரலில் போடலாம், ஆள்காட்டி விரலில் போடலாம் தனித்தனியாக. ஆனால் நடு விரலில் மட்டும் மோதிரம் போட்டுட்டோ நம்ம மற்ற விரல்களில் மோதிரம் போடாமல் இருக்கக்கூடாதுன்னுவா. அதே மாதிரி தொப்புளுக்கு கீழே பெண்கள் ஆணோ பெண்ணோ தங்கத்தை வந்து அணியக்கூடாதுன்னு சொல்வான். இது வந்து ராஜாக்களுக்கு மட்டும் விதிவிலக்குன்னு சொல்வான். ராஜாக்களுக்கு மட்டும் விதிவிலக்கு. அப்போ மகாராணிலாம் காலில் வந்து அந்த காலத்தில் தங்கத்தில் போடலாம்னு இருந்தது. அப்போ ராணியாக இருக்கிறவா ஆட்சி செய்யக்கூடிய அதிகாரத்தில் இருந்தவா காலில் வந்து போட்டது உண்டு. அதனால் பொதுவாக தங்கத்தை தொப்புளுக்கு கீழே போடக்கூடாதுன்னு பெரியோர் கருத்து. அது ராஜாக்களுக்கும் மகாராணிகளுக்கும் இது விளக்காக இருந்ததுன்னு சொல்லுவாள். இப்போ நம்ம தொடர்ந்து ராசி யோக ராசி என்ற நிகழ்ச்சியில் ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். துலா ராசி அன்பர்களே, இதுவரை இருந்த மாற்றங்கள் அனைத்தும் இப்பொழுது சாதகமாகவே உங்களுக்கு முடியும். குடும்பத்தை விட்டு பிரிந்து இருந்தவர்கள் இடமாற்றத்தால் ஒன்று சேரும் வாய்ப்புண்டு. உத்தியோக உயர்வு, சம்பள உயர்வு பெற்று மகிழ்ச்சி அடைவீர்கள். சுபவரியத்திற்கு வழி உண்டு. தொழில் பிரிவினர் நல்ல ஆதாயம் பெறக்கூடும். புதிய வாய்ப்புகளை பெற்று மகிழ்ச்சி அடைய வாய்ப்புண்டு. பிரயாணங்களில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். விருச்சிக ராசி அன்பர்களே, அலுவலகத்தில் பணிபுரிவோர் மற்றும் உத்தியோகஸ்தர்கள் தாங்கள் செய்யும் செயலில் மிகுந்த கவனமாக இன்று இருக்க வேண்டியது அவசியம். சிலர் தாங்கள் விரும்பிய இடமாற்றத்திற்கு முயற்சிக்க இன்று ஏற்ற தினம் இருந்தாலும் நீங்கள் எதிர்பார்த்த வெற்றியை அடைய சில நாட்கள் பொறுத்திருக்க வேண்டி வரலாம். கூட்டு தொழில் செய்வோர்கள் லாபம் அடைவர். கலைத்துறை சேர்ந்தவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடும். செல்போன், எலக்ட்ரானிக் போன்ற பொருட்கள் வாங்கி விற்போர் நல்ல ஆதாயம் பெற வாய்ப்பு உண்டு. நெருப்பு சம்பந்தமான தொழில் செய்வோருக்கு ஓரளவு லாபம் கிடைக்கும். பெண்கள் வார்த்தைகளில் சற்று கவனமாக இருக்க வேண்டும். குடும்பத்தில் சுபகாரியம் ஒன்று நடைபெறும். முதியோர்களின் உடல் நலன் நல்ல முறையில் இருக்கும்.
தனுராசி அன்பர்களே, இன்று நன்மை தரக்கூடிய நிகழ்ச்சிகள் நடைபெறும், மேலதிகாரிகளின் ஆதரவை பெறுவீர்கள், சிலருக்கு விரும்பிய சில விஷயங்கள் சாதகமாக முடியும், நிதி நிலைமையை சரியானபடி கையாள்வீர்கள், வியாபாரம் நன்கு நடைபெறும், பழைய நிலுவையை வசூலிக்க முயற்சி எடுப்பீர், கலைத்துறை சேர்ந்தவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் மகிழ்ச்சி தரும், பணவரவு உண்டு, குடும்பத்தில் அவ்வப்போது சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கும், இருந்தாலும் அதை பெரிதுபடுத்த வேண்டிய அவசியமில்லை, சில விஷயங்களை விட்டு கொடுப்பதால் நீங்கள் சுமூகமாக தீர்க்க முடியும், வீட்டிற்கு தேவையான நவீன பொருட்கள் வாங்கி இல்லத்தில் உள்ளோரை மகிழ்ச்சி அடைய வைப்பீர், வீட்டிற்கு பொலிவு கூடும். மகர ராசி அன்பர்களே, உங்களுக்கு நல்லதும் தொல்லையும் இன்று கலந்தே நடைபெறும், வேலையில் பணி சுமை அதிகரிக்கும், உத்தியோகஸ்தர்கள் தங்கள் பணியில் தீவிரமாக இருக்க வேண்டிய சூழ்நிலை வரும், பயணங்களில் சிலருக்கு விலையுயர்ந்த பொருட்கள் கை தவறி போக வாய்ப்பு உண்டு, களவு போக வாய்ப்பு உண்டு, விலையுயர்ந்த பொருட்களை இன்று கவனமாக பார்த்து கொள்வது அவசியம், கணக்கு வழக்குகளில் சிறு சிறு பிரச்சனைகள் தோன்றக்கூடும், கூடுமானவரை சொந்த தொழில் செய்வோர்கள் எதையும் திட்டமிட்டு இன்று செய்வது நன்மை தரக்கூடியதாக அமையும். கும்பராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு விரயங்கள் குறையும், இதுவரை இருந்த விரயங்கள் குறையும், வருமானங்கள் அதிகரிக்கும், உத்தியோகஸ்தர்கள் தங்கள் பணியில் நல்ல கவனத்துடன் இருந்து பாராட்டை பெறுவீர், சிலருக்கு பண பரிவர்த்தனைகளில் லாபம் உண்டு, நீண்ட காலம் வராத தொகை மீண்டும் நாம் வசூலிக்க வாய்ப்பு ஏற்படுவதால் வியாபாரிகள் சந்தோஷப்படுவர், வியாபாரம் நல்ல முறையில் நடைபெறும், ஆதாயங்கள் திருப்திகரமாக இருக்கும், தொழில் அபிவிருத்தி செய்ய வாய்ப்பு உண்டு, மாணவ மாணவிகளுக்கு இன்று நல்ல தினமாகவே அமையும். மீனராசி அன்பர்களே, சில நேரங்களில் இன்று நீங்கள் பதற்றமடையக்கூடிய சூழ்நிலை வரும், ஆனால் வழக்கமான பொறுமையை கடைபிடியுங்கள், விரயங்கள் அதிகரிக்கும், ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது, உத்தியோகஸ்தர்கள் கவனமாக இருந்தால் சில பிரச்சனைகளை வராமல் தடுக்க முடியும், மருத்துவம் சார்ந்த தொழில் செய்வோருக்கு இன்று ஏற்றம் உண்டு, தொழில் பிரிவினரிடையே கடுமையான போட்டி நிலவும், கொடுக்கல் வாங்கலில் கணக்கு வழக்குகளில் மிகுந்த கவனமாக இருப்பது நன்மை தரும், சிலருக்கு கருப்பு நிற பொருளால் இன்று ஆதாயம் பெற வாய்ப்பு உண்டு, மகான்களின் தரிசனம் கிட்டும். ராசிக்கான பலன்களை பார்த்தோம். ராசி யோக ராசி நிகழ்ச்சியில் நாளை மீண்டும் சந்திப்போம். மங்களாணி பவந்து. நன்றி சுவாமிஜி. குரு கணபதி சேனல் வழங்கும் ராசி யோகராசி என்ற நிகழ்ச்சியில் 12 ராசிகளுக்கான பலன்களை பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திக்கலாம். வணக்கம்.